ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்பாலை நேசிக்கிற ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா கோப்பா அமெரிக்கா ஃபைனல் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே கோப்பா அமெரிக்கா டோர்னமெண்ட்டில் 2016 தோற்று போயிட்டு எனக்கு இன்னும் இந்த ஃபுட்பாலே தேவையில்லை, நான் ஃபுட்பாலேருந்து ரிசைன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு விடைபெற்ற மெஸ்ஸியை வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு அதே லியோனல் மெஸ்ஸி அதே கோப்பா அமெரிக்கா ஃபைனலில் அவங்களோட பரம எதிரியான பிரேசில் கூட ஜெயிச்சு அந்த கப்பை வாங்கி அந்த கப்பை முத்தமிடுற ஃபோட்டோ வந்துட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. 7 விட அந்த 10 எந்த விதத்தையும் சிலைச்சது கிடையாதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த தொகுப்பில் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை விட கிரிக்கெட்டுக்கு தவிர ரொம்பவே மோசம் ஜாஸ்தி. இருந்தாலும் ஃபுட்பாலை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட போயிட்டு உனக்கு ஃபுட்பால் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க ஃபுட்பால் ரொம்ப நல்லாவே தெரியும், அதுலேயும் இந்த மெஸ்ஸியோட ஆட்டம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். மெஸ்ஸியோட முகத்தை பார்க்காமலேயே மெஸ்ஸி அப்படிங்கிற பேர் வந்துட்டு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறுக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க. அந்த அளவுக்கு கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலே தெரியாதவங்க கூட கொண்டாடுற இந்த மெஸ்ஸியை அவர் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சப்ப எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியுமா? லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மனிதனுக்கு குழந்தையா இருக்கும் போதே ஃபுட்பால் மேல ரொம்பவே அலாதி பிரியம். தன்னோட 6 ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபுட்பால்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளப்ல போய் முதல்ல சேரணும். அப்படி அவருக்கு முதல்ல ஒரு கிளப் அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த கிளப்புக்கு இவர் போகும்போது, இந்த குள்ளனையா கூட்டு வந்திருக்கீங்க ஃபுட்பால் விளையாட, இவனுக்கு ஃபுட்பால்லாம் என்னன்னு தெரியுமா, இந்த குள்ளனை நம்ம டீம்ல விளையாட வச்சா நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதப்படவே ஏகப்பட்டவே சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு அப்போ வயசு வந்துட்டு ரொம்பவே கம்மி தாங்க, கிட்டத்தட்ட 8-9 ஆகுது. அந்த டைம்லயே இந்த மாதிரி வசதி சொற்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, இவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம திறமையால மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்ல சேர்ந்த நாள்ல இருந்து ஏகப்பட்ட கோல்கள் அடிச்சு தள்ளுறாருங்க. எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம். இவரோட அந்த ஃபுட்பால் திறமையை பார்த்துட்டு இவரோட ஆட்டத்தை வெறியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின்ல இருந்து பார்சிலோனா அப்படிங்கிற ஒரு டீம் வந்துட்டு இவரோட ஆட்டத்தை பாக்குறாங்க. இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மெஸ்ஸிக்கு வந்துட்டு இந்த வளர்ச்சி குறைபாடு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அவருடைய அப்பா வந்துட்டு, நம்ம பையன் வளர மாட்டேங்கிறானே, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போகும்போது, உங்க புள்ள இதுக்கப்புறம் வளரவே மாட்டான், அவனுக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கள் சொல்லும் போது அவரோட அப்பாவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கவலை. இவனோட வாழ்க்கையில எப்படியாவது இவனை முன்னேற்றணும், ஃபுட்பால்ல இவனுக்கு இருக்கிற ஆர்வத்தை கொண்டு இவனை எப்படியாவது நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடும் சொல்லிட்டு நம்மளோட வேலையை விட்டுட்டு நம்மளோட எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இவனுக்காகவே நம்ம முழு அர்ப்பணிப்போட வந்திருக்கோமே, இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எப்படி ஃபுட்பால் எவரால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சு போறாருங்க. ஆனாலும் இதோட நிறுத்தாம இன்னும் நிறைய டாக்டர்ஸ் போய் கேட்கறாங்க. எந்த டாக்டர்ஸ் போய் கேட்டாலும் இவனுக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்கு, இவனால வளரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பல டாக்டர்ஸை பார்க்கும்போது இருட்டில் தெரிகிற வெளிச்சம் மாதிரி ஒரு டாக்டர் வந்துட்டு, இந்த குறைபாடை சரி பண்ண முடியும், இதற்கு அவன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டான் அப்படின்னா இந்த குறைபாடுலேருந்து அவனால் மீண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை தான் கொடுக்குறாரு. ஆனாலும் இந்த குறைபாடுலேருந்து முழுவதுமாக அவன் நிவர்த்தி அடைவானா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். அதாவது 1 இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போடணும், இதற்கான விலை கிட்டத்தட்ட $1,000 அப்போவே. இவனுக்கு இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா அதற்கான பொருளாதார வசதி நம்மக்கிட்ட இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரத்தில் தான் இவரோட திறமையை பார்த்து இவரோட ஆட்டத்தை பார்த்து மெய்மறந்து நின்ற ஒரு குரூப் பார்சிலோனாலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பையன் என்னோட கிளப்புக்கு ஆடுறான் அப்படின்னா இந்த மருத்துவத்துக்கான முழு செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அர்ஜென்டினாவில் பிறந்த அந்த மெஸ்ஸியை வந்துட்டு ஸ்பெயின்ல இருக்கிற அந்த பார்சிலோனா கிளப்ல வந்து நீங்க விளையாடுங்க, எங்க கிளப்புக்கு நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமான உதவி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கும் அந்த டைம்ல வேற வழி கிடையாது, அதனால மெஸ்ஸியை கூட்டிட்டு ஸ்பெயினுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அங்கேயும் ஏகப்பட்ட கேள்விகள், இந்த குள்ளனை எங்க கூட்டு வந்தீங்க, இந்த குள்ளனாலதான் ஃபுட்பால் விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பார்சிலோனா அணிக்குள்ள அவர் உள்ள போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் தொடர்ந்து பயிற்சி, விடிய விடிய பயிற்சி, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பயிற்சியை செஞ்சு தன்னோட ஃபுட்பால்ல அவனோட திறமைகள் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பயிற்சிகளை ஈடுபடுறாரு. இந்த பயிற்சிக்கு நடுவே அவருக்கு வந்து அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செலுத்தப்படுது. இன்னைக்கும் நீங்க மெஸ்ஸியோட விளையாட்டை பாக்குறவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும், அவரோட ரைட் லெக்கை விட அவரோட லெஃப்ட் லெக் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துவார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல அவர் போட்ட அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதோட தாக்கம் இன்ன வரைக்கும் அவருக்கு இருக்கு, அதனால தான் ரைட் சைடு லெக் ரொம்பவே யூஸ் பண்ண முடியல அவரால் அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு.
கொஞ்ச நாட்கள் கழிச்சு தன்னோட ட்ரீட்மெண்ட் முழுவதுமா முடிஞ்சிருச்சு. பார்சிலோனாவோட அணிக்காக விளையாடுறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்படி நீ பார்சிலோனாக்கு விளையாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு மட்டும் இருக்கு, அதை நீ செஞ்சா மட்டும்தான் நீ பார்சிலோனாக்காக விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. மெஸ்ஸிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, பார்சிலோனாக்காக நம்ம விளையாடணுமா இல்ல நம்மளுடைய தாய்நாடான அர்ஜென்டினாக்காக விளையாடணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி மெஸ்ஸியோட மனசுக்குள்ள எழுது. சரி, நமக்கு என்னைக்குமே நம்ம தாய்நாடு தானே முக்கியம், தாய்நாட்டுக்காக நம்ம விளையாண்டு ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அர்ஜென்டினா நேஷனல் டீமுக்காக மட்டும்தான் விளையாடுவேன், அதே நேரத்தில் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ண இந்த பார்சிலோனா கிளப்புக்கு நான் லா லீகா விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விடுறாரு. அர்ஜென்டினா மக்கள் மொத்த பேருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அர்ஜென்டினா மக்களுக்கு என்ன அப்படின்னா, மாரடோனா மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆளுமை தங்களோட டீம்ல இருந்தது, அந்த மாதிரி ஒரு பிளேயர் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், லியோனல் மெஸ்ஸி மாதிரியான ஒரு பிளேயரை பார்த்ததுக்கு அப்புறம் மாரடோனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இவர் தான் வர முடியும், மாரடோனா கூட என்னோட சிஷியனா நான் மெஸ்ஸியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அர்ஜென்டினாக்கு மெஸ்ஸி வந்தாரு அப்படின்னா, மாரடோனா எப்படி நமக்கு கப்புகளை ஜெயிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி மெஸ்ஸியும் நமக்கு கப்பை ஜெயித்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அர்ஜென்டினா மக்கள் மொத்த பேரும் காத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்சிலோனாவில் இருக்கிற ரொனால்டினோ அப்படிங்கிற மிகப்பெரிய பிளேயர் தன்னோட இடத்த ஒருத்தர் நிரப்ப முடியும் அப்படின்னா அது இந்த மெஸ்ஸியால் மட்டும்தான் முடியும், அதனால பார்சிலோனாவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு மெஸ்ஸி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட சிஷியனா மெஸ்ஸி அனௌன்ஸ் பண்றாரு. பார்சிலோனாக்காக மெஸ்ஸி விளையாடுற அந்த முதல் கேம்ல ரொனால்டினோ கோல் போட போறாரு. அந்த டைம்ல அவரால் கோல் போட முடியல, பந்த ஒருத்தருக்கு பாஸ் பண்றாரு, பாஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு பாஸ் பண்றாரு. ரொனால்டினோ கையிலிருந்து பால் வந்து அந்த பாலை மெஸ்ஸி எப்போ கோலா மாத்தினாரோ அப்பவே பார்சிலோனாவுக்கான மிகப்பெரிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது பார்சிலோனாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்படிதான் மெஸ்ஸியோட வாழ்க்கை வந்துட்டு பார்சிலோனாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டோடிக்கிட்டே இருக்கு. எந்த சிறுவனை குள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சிறுவனை தான் இன்னைக்கு லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு உலகமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. லா லிகால பார்சிலோனாக்காக ஏகப்பட்ட கப்பு, அதே நேரத்தில் 2008 அர்ஜென்டினாக்காக நைஜீரியாவை வீழ்த்தி ஒலிம்பிக்ல கோல்டு மெடல்னு சொல்லிட்டு தன்னை ஆதரிச்சு அந்த ரெண்டு ஃபுட்பால் டீமுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு லியோனல் மெஸ்ஸி. அதே மாதிரி 2012 91 கோல் அடிச்சு உலகத்திலேயே அதிகமான கோல் அடித்த ஒரு தனி நபர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வாங்குறாருங்க. இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடிக்குது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டா மாறுறார் லயனல் மெஸ்ஸி. ஃபுட்பால்ல ஏகப்பட்ட சாதனை படைச்சதுக்காக எத்தனையோ கோப்பைகள் அவரோட வீட்டில் அலங்கரிச்சாலும் அவருக்கு தன்னோட நேஷனல் டீமுக்காக எந்த விதமான கப்பும் வாங்கி கொடுக்க முடியலையே. தன்னோட தலைமையில தன்னோட அர்ஜென்டினா டீமுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய அந்த கப்பையும் வாங்கி தன்னோட கோப்பைகள் பட்டியலில் சேர்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த 10 நம்பர் ஜெர்சி அப்படிங்கிறது மக்களாலே ரொம்பவே கொண்டாடப்படுற ஒரு ஜெர்சின்னு தெரியும் இல்லையா. நம்ம இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர் அந்த 10 நம்பர் ஜெர்சி தான் போட்டிருந்தாரு, பார்சிலோனால ரொனால்டினோ அந்த 10 நம்பர் ஜெர்சியை தான் போட்டிருந்தாரு, அதே மாதிரி இப்போ லியோனல் மெஸ்ஸியும் அந்த 10 நம்பர் ஜெர்சி போட்டிருக்கிறாரு. இந்த 10 நம்பர் ஜெர்சிக்கே ஒரு பின்புலம் உண்டுங்க, அது என்ன அப்படின்னா இவங்க தலைமையேற்று அவங்க டீம் வந்துட்டு ஒரு போட்டிக்கு போகுது அப்படின்னா அவங்களால எந்த விதமான கப்பும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சச்சினுக்கும் பொருந்தும் மெஸ்ஸிக்கும் பொருந்தும். ஏன்னா லா லீகால பார்சிலோனாவுக்கு ஏகப்பட்ட கப்பு வாங்கி கொடுத்த மெஸ்ஸியால தன்னோட நேஷனல் டீமுக்காக எந்த கப்பும் வாங்கி கொடுக்க முடியல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காகவே இருந்தது. 2014 மெஸ்ஸியோட தலைமையில் வந்துட்டு அர்ஜென்டினா ஒரு ஃபுட்பால் டீம் அனுப்புறாங்க, அவங்க வந்துட்டு எல்லா போட்டிலையும் ஜெயிக்கிறாங்க, ஃபைனலில் ஜெர்மனி கிட்ட தோத்து போகிறாங்க. எப்படி தோத்து போகிறாங்க அப்படின்னா, ஃபுட்பால் 90 நிமிஷம்னு சொல்லப்படக்கூடிய அந்த 90 நிமிஷமும் எந்த விதமான கோலும் அடிக்கல. அதற்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க, அந்த எக்ஸ்ட்ரா டைமில் ஜெர்மன் பிளேயர் ஒருத்தர் கோல் போட்டுடுறாரு. மெஸ்ஸியோட கனவு முற்றிலுமாக தகர்ந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னாலும் அந்த போட்டியில் அர்ஜென்டினா தோத்து வெளியேறுதுங்க. அதே மாதிரி 2015-2016 இந்த ரெண்டு வருஷமும் இந்த கோப்பா அமெரிக்கா கப்பில் மெஸ்ஸியோட தலைமையில் அவங்க டீம் போகிறாங்க. இந்த ரெண்டு காம்படிஷன்லையும் இறுதிப் போட்டிக்கு போகிறாங்க மெஸ்ஸியோட டீம், ஆனால் ரெண்டுலேயும் தோத்து போயிடுறாங்க. இந்த 2016 கோப்பா அமெரிக்காவில் தோத்ததுக்கு அப்புறம் தான் மெஸ்ஸி வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட ஃபுட்பால் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் ஃபுட்பாலே விளையாட மாட்டேன், நான் ஃபுட்பால்லேருந்து முற்றிலுமாக ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு வெளியே போயிடுறாரு. மெஸ்ஸியோட சகாப்தம் முடிஞ்சிருச்சு, மெஸ்ஸி தோத்துட்டாரு, மெஸ்ஸிக்கு வந்து நம்ம வெளியே வரவே முடியாது, இதற்கப்புறம் ஒரு வெற்றியை மெஸ்ஸியால் கொடுக்கவே முடியாது, அவரோட சகாப்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகைகள்லாம் ஏகபோகத்துக்கு எழுதுறாங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு மெஸ்ஸி இந்த டைம்ல வந்துட்டு வெளியே போறாரு அப்படின்னா அது நிறைய இதயங்களை உடைச்சிரும், எங்களுக்கு வந்துட்டு மெஸ்ஸி விளையாடணும், அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எப்படியாவது உள்ள விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதில் வந்துட்டு அப்போ இருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் பராக் ஒபாமாவும் சேரும். ஏன்னா அவரும் சொல்றாரு, ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் விளையாட்டு கிடையாது,
இதில் நீங்கள் தோத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது, உங்களோட டீமில் கோஆர்டினேஷன் இல்லை, அதனால் மட்டும்தான் தோத்தீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்து எப்படியாவது ஒரு கப்பை வந்துட்டு வாங்கி கொடுங்க மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சதை விட மெஸ்ஸி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்ச இதயங்கள் ஏராளம். ஸோ அதனால அர்ஜென்டினா மெஸ்ஸிக்காக எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு மெஸ்ஸியை திருப்பி கூப்பிட்டாங்க. அதனால ஒரு வாரம் கழிச்சு நான் திருப்பி ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மெஸ்ஸி உள்ள வந்துட்டாரு. 2018 ஃபிஃபா வேர்ல்டு கப்லையும் மெஸ்ஸி தோத்து போறாரு. தொடர்ந்து தோல்விகளால் துவண்டு போயிட்டு நம்மளால முடியவே முடியாது, நம்ம அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி நினைச்சு உட்காராம எப்படியாவது நம்ம ஒரு கப்பை நம்ம நாட்டுக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளையாண்டுகிட்டே தான் இருந்தாரு. இப்போ 2021 மெஸ்ஸி தலைமையில கோப்பா அமெரிக்கா கப்ல, எந்த கோப்பா அமெரிக்கா கப்ல வந்து நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரோ அதே கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ல இப்ப கப் ஜெயிச்சு அந்த கப்புக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காங்க. ஆமாங்க, 2021 இந்த கோப்பா அமெரிக்கா கப்போட சாம்பியன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜென்டினா. அதோட கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா லயனல் மெஸ்ஸி. இவர் இவ்வளோ நாளாக தான் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 28 வருஷமா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. அவர் விளையாட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு கோப்பா அமெரிக்கா கப்ல ஜெயிச்சு தன்னோட டீமுக்கு பெருமையும் சேர்த்து கொடுத்துருக்குறாருங்க. எந்த பையனை பார்த்து நீ குள்ளன்னு சொன்னாங்களோ, எந்த பையனை பார்த்து நீ எல்லாம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த பையனை உலகமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பொருந்தக்கூடிய ஒரு நபர் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொனால்டோவுக்கும் மெஸ்ஸிக்கும் கம்பேர் பண்ணி ரொனால்டோ தான் பெரியாள், மெஸ்ஸி தான் பெரியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சண்டைகள் போட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி தங்களோட திறமையில நம்பிக்கை வச்சு தங்களோட ட்ரீமுக்கு தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமை துரத்துனதுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல சண்டை போடுறத தூரத்துக்கு போட்டுட்டு இவங்க பண்ணதுல 1% நம்ம வாழ்க்கையில நம்மளால பண்ண முடியுமா, நம்மளோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத சேஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் வரலாற்றின் பக்கங்கள் இடம் பிடிக்கலாங்க. ஸோ இந்த தொகுப்பு மூலமாக நான் சொல்ல வந்தது அது மட்டும்தான். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த தொகுப்பு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு சிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாம போடுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டன்ட்டாக மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்லைன் 360.